அடுத்ததாக யூசுப் ஷரீப் இலங்கை என்ன கேட்கறா தேதி போட்டிருக்காரு 1/3/2019 தேதியை குறிப்பிட்டு இருக்காரு. அன்று நடைபெற்ற ஒரு தௌஹீத் பள்ளி ஜும்மா உரையில் அந்த நாட்டில் இலங்கையில் தௌஹீத் பள்ளி ஜும்மா உரையில் சுலைமான் நபி மூசா நபிக்கு முந்தியவர் என்று உரையாற்றினார்கள். எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தௌராத்து மூசா, ஜபூர் தாவூது, இஞ்சில் ஈசா, ஃபுர்கான் முகமது இந்த வரிசை பிரகாரம் தான் நாங்கள் வந்து மார்க்கத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வரிசையில் இருக்கும்போது முதல் தௌராத் வருது, அப்புறம் ஜபூர் தாவூத் வருது, அப்புறம் இஞ்சில் வருதுன்னு சொன்னா அப்ப தாவூத் நபி வந்து மூசா நபிக்கு பின்னாடி தானே வர்றாங்க. தாவூத் நபி பின்னாடி வந்துட்டாங்கன்னு சொன்னா தாவூத் நபியுடைய மகனும் மூசா நபிக்கு பிந்தின ஆள் தான். இப்படித்தான் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இது சரியா அல்லது அந்த அறிஞர் பேசியது சரியா அப்படி கேட்கிறாரு. அதாவது மூசா நபி முந்தியவரா சுலைமான் நபி முந்தியவரா, இதுதான் அடிப்படையான கேள்வி. நம்ம இது குரான்லேயே இதற்கான விடை நமக்கு இருக்குது. குரானை பத்தி பார்க்கும் பொழுது மூசா நபி தான் முந்தினவங்க, மூசா நபி காலத்துக்கு பிறகுதான் தாவூத் நபி வர்றாங்க, அந்த தாவூத் நபியுடைய மகன் தான் சுலைமானு, அதனால சுலைமான் தாவூத் நபி எல்லாம் மூசா நபிக்கு பிந்தியவர்கள் என்பதற்கு நம்ம குரான்ல இருந்து அதுக்கு என்ன செய்யலாம், ஆதாரம் பார்க்கலாம். இருந்தாலும் சில பேரு அவர் தான் முந்தியவர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு தெரியுது. பார்க்கும் பொழுது குரான்ல வந்து 6:87 வசனம் இருக்குது. அந்த 6:87 வசனத்துல பல நபிமார்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றான். சொல்லிக் கொண்டு வரும் பொழுது வஹபுனா லஹு, அந்த இப்ராஹிமுக்கு நம்ம அளித்தோம், இஸ்ஹாக் என்கிற ஒரு மகனை அளித்தோம், யாக்கூப்ங்கிற ஒரு பேரனையும் வழங்கினோம், குள்ளன் ஹதைனா அனைவருக்கு நேர்வழி காட்டினோம், ஓ நூஹன் ஹதைனா மின் கபுலு இதற்கு முன்னாடி நூஹு நபிக்கு நம்ம நேர்வழி காட்டினோம், ஒமின் துர்ரியத்திஹி அவருடைய சந்ததியில் தான் இப்ராஹிம் நபியுடைய சந்ததியை சேர்ந்தவர்கள் தான் தாவூது சுலைமான் அய்யூபு யூசுபு மூசா அப்படின்னு வருது. அப்ப இப்ராஹிம் நபியுடைய சந்ததியை சொல்லும் பொழுது முதல்ல தாவூது சொல்லப்படுது, அப்புறம் சுலைமான் சொல்லப்படுது, அப்புறம் அய்யூபு சொல்லப்படுது, அப்புறம் யூசுப் சொல்லப்படுது, அப்புறம் மூசா சொல்லப்படுதுன்னு சொன்னா இதை வைத்து பார்க்கும் பொழுது தாவூதுக்கு பிந்தி தானே சுலைமானுக்கு பிந்தி தானே மூசான்னு வருது. அதனால வந்து தாவூத் நபி தான் முந்தியவர், மூசா பிந்தியவர் என்று கருத்துல விளங்கி கொண்டு அவங்க சொல்லியிருக்க கூடும். ஆனால் இது வந்து வரிசை கிரமத்தை சொல்லக்கூடிய வசனம் கிடையாது. அவருடைய சந்ததிகள் லிஸ்ட போடும் பொழுது இவர் முதல் ஆள் இவர் ரெண்டாவது ஆளுங்கிற அர்த்தத்தில் இது சொல்லப்பட கிடையாது. இவங்க எல்லாருமே அவருடைய சந்ததிகள் தான்ங்கிற அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் இது வந்திருக்கு. இதை விட தெளிவான இன்னும் சொல்லப்போன அதே வசனத்திலேயே தொடர்ச்சியில ஓ இஸ்மாயில் இஸ்மாயில் அப்புறம் வர்றாரு. ஏதாவது அதாவது தாவூது சுலைமான் அய்யூபு மூசா ஹாரூன் சொல்லிட்டு இது 84 வருது, 86 வசனத்துல வருது ஓ இஸ்மாயில், இஸ்மாயில் அந்த இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல் வருது. அப்ப இஸ்மாயில் நபி வந்து சுலைமானுக்கு பிந்தினவரா, மூசாவுக்கு பிந்தினவரா, அவர் தான் கடைசியை சொல்லப்படுது, முதல்ல சொல்லியிருக்கேன். அப்ப அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல வந்து வரிசைக்கிரமத்தை சொல்லவே இல்லை. இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவூது சுலைமான் வருஷப்படி சொல்றா இஸ்மாயில முதல் சொல்லணும், இஸ்மாயில் பின்னாடி சொல்லப்படுது. அப்ப இஸ்மாயில் தான் ஒரு மகன்ங்கிறது உலகத்துக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு மாத்தமாவே இருக்கும் பொழுது நம்ம என்ன வழங்கக்கூடாது, இந்த வசனம் வந்து இந்த வருஷப்படிதான் அந்த நபிமார்கள் வந்தார்கள் வழங்கக்கூடாது. இவங்க எல்லாரும் இப்ராஹிம் நபி வழித்தோன்றல் அவ்வளவுதான். யாரு முந்தி யாரு பிந்தி அதை பத்தி இந்த வசனம் பேசல. வேற ஆதாரம் தேடணும், இதை விட்டுருவோம். வேற ஆதாரம் தேடும் பொழுது சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாய சூராவுல 248-252 வரைக்கும், அதாவது 246 இருந்து 252 வரைக்கும் அந்த 6 வசனத்தை எடுத்துக்கிறேன். இதுல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயம் தோன்றினார்கள். ஆரம்பம் எப்படி வருது, மிம்பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் ஒரு சமுதாயம் தோன்றினார்கள், அவங்க கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப ஒரு நபி வாழ்ந்து கொண்டிருந்தார், அந்த நபியிடம் போய் மக்கள் முறையிடுறாங்க, எங்களை அநியாயம் பண்றாங்க, எங்களுக்கு போர் செய்வதற்கு அல்லாட்ட உத்தரவு வாங்க, நாங்கள் எதிர்த்து போரிட போறோம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவங்க உத்தரவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அல்லாட்ட துவா செஞ்சு அல்லாஹ் ஒரு மன்னரை நியமிக்கிறான். அந்த மன்னரை அனுப்பி என்ன செய்யறான், அவர் தலைமையில
யுத்தம் நடக்கிறது. இந்த ஜாலூத்து என்று ஒரு கொடியவன் தான் அந்த கொடுமையெல்லாம் செஞ்சவன். அப்ப அந்த நபியுடைய தலைமையில் போய் போர் செஞ்சு ஜாலூத்து படையை வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த ஜாலூத்து படையில தாவூத் நபி இருந்தார். கத்தல தாவூத் ஜாலூத்த தாவூத் நபி தான் அந்த ஜாலூத்துங்கிறவனை செஞ்சாங்க, அதை வந்து கொன்றாங்க அப்படின்னு வரும்பொழுது போர்ல. அப்ப மூசா நபிக்கு பிறகு உள்ள ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் ஒரு எதிர்கிட்ட போர் செய்ய போகுது. அந்த போர் படையில யார் இருக்கிறா? தாவூத் நபி இருக்கிறாரு. அவர் அவனை ஜெயித்த பிறகு பிறகு அவர் ஆட்சியாளராக மாறி அப்புறம் தான் அவருக்கு பிறகு சுலைமான் நபிலாம் வர்றாங்க. அப்ப இந்த இவ்வளவு வசனத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது மூசா நபிக்கு பிறகு நடந்த சம்பவம் தான் இது. எது? மின்பாதி மூசா. மூசா நபிக்கு பிறகு ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தாவூத் நபி என்ன செய்யறாரு? ஜாலூத்த கொன்றாரு. கத்தல தாவூத் ஜாலூத்தன் அதுல வருது. தாவூத் நபி ஜாலூத்தை கொன்றாருன்னா அப்ப மூசா நபிக்கு பிந்தினவர் தான் தாவூதுன்னு தெளிவா இருக்குது. தாவூத் பிந்தினவர்னா சுலைமான் பிந்தினவர் தான், தாவூத் மகன் தானே சுலைமான். அப்ப தாவூத் நபி வந்து மூசா நபிக்கு பிந்தியவர் என்று சொன்னால் சுலைமான் நபியும் மூசா நபிக்கு பிந்தியவர் தான். அப்ப இந்த இரண்டாவது அத்தியாயத்துல 246 இருந்து 252 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னா மூசா நபிக்கு பிந்தி தான் தாவூத் வர்றாரு. தாவூதுடைய மகன் தான் சுலைமானு. அப்ப மூசா முந்தியவர், தாவூத் பிந்தியவர் என்று இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம்.